அனைத்து கூட்டுறவு அமைப்புகளுக்கும் கூடுதல் அதிகாரம் அளிப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அண்மையில் மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட போது புதிதாக உருவாக்கப்பட்ட மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பு அமித்ஷாவிற்கு கூடுதலாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு கூட்டுறவு அமைப்புகளின் நிர்வாகிகளை தில்லியில் அமித்ஷா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தேசிய கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திலீப் சங்கானி, இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு அமைப்பான இஃப்கோ தலைவர் நகாய், மேலாண் இயக்குநர் அவஸ்தி, தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் தலைவர் பிஜேந்தர் சிங் ஆகியோர் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அனைத்து கூட்டுறவு அமைப்புகளுக்கும் மேலும் அதிகாரம் வழங்குவதில் அரசு உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கூட்டுறவு அமைப்புகள் பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டதாக அந்த அமைப்புகளின் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கூட்டுறவு இயக்கம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மாநில அளவிலான கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இணைந்து கருத்தரங்கு ஒன்றை நடத்த அமைச்சர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது.